Hi students, in the video, 10th Standard Mathematics Exercise 1.2 Question number 10 பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ. இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏங்கிற ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன எலமெண்ட்ஸுங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா, பி ஆஃப் ஏ அப்படின்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ என்ன அர்த்தம், பவர் செட் ஆஃப் ஏ, ஏவோட பவர் செட். அதுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எழுதணும். ஸோ பவர் செட் அப்படின்னா என்ன, ஒரு செட்டுக்கு நம்ம சப்செட், எத்தனை சப்செட் எழுத முடியுமோ அந்த சப்செட் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய செட்டாக எழுதுறது தான் என்ன சொல்லுவோம், பவர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பவர் செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை சப்செட் இருக்கோ அதுதான் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அப்போ டோட்டலாக எங்கள் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டிருக்காங்க. பவர் செட் அப்படின்னா ஒரு செட்டோட சப்செட் எல்லாத்தையும் சேர்த்தது தான் பவர் செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சப்செட்னு அர்த்தம். ஸோ இதனோட ஷார்ட்டாக நம்ம இதோட மீனிங் என்னன்னு சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரெக்டாக நமக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னும் எழுதலாம், ஆர் இதை எப்படி எழுதலாம், என் ஆஃப் பி ஆஃப் ஏனும் எழுதலாம். இந்த ரெண்டும் ஒரே மீனிங் தான். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னாலும் என் ஆஃப் பி ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். என்னது, 2n. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் 2n. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ 2n அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கிற செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு இந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 power 4. இப்போ 2 power 4 அதோட ஆன்சர் என்ன வரும், 2 into 2 into 2 into 2 2 2 are 4 2 2 are 4 4 4 are answer 16. அப்போது இதனோட பவர் செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற இந்த செட்டோட சப்செட்ஸ் வந்து 16 சப்செட்ஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, அதாவது ஏங்கிற செட்டுக்குள்ளே 0 எலமெண்ட், அதாவது அந்த செட்டுக்குள்ளே எலமெண்ட்டே கிடையாது, தேர் இஸ் அ நல் செட், எம்டி செட்னு அர்த்தம். அப்போ இதோட என் ஆஃப் ஏனா நம்ம என்ன எழுதுவோம், 0 எழுதுவோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. என் ஆஃப் பி ஆஃப் ஏனா அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். என் ஆஃப் பி ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பவர் செட், ஆர் வி கேன் கால் தட் ஆஸ் நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, 2 power n. ஸோ 2 power n அப்படிங்கிறது இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, நோ எலமெண்ட், அதுதான் சொல்லியிருக்காங்க, 0 எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ரைட் 2 power 0. எனிதிங் பவர் ஜீரோவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1 தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் 1, தட் இஸ் என் ஆஃப் பி ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் சப்செட்டை இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இந்த ரெண்டுமே நம்பர் ஆஃப் சப்செட்டுன்னு தான் மீனிங். ஸோ என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, நமக்கு என் ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என் ஆஃப் ஏ எத்தனை எலமெண்ட்ஸ், இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த க்வெஸ்சனில் என் ஆஃப் ஏ கொடுத்து என் ஆஃப் பி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ கொடுத்து என் ஆஃப் பி ஆஃப் ஏ, அதாவது நம்பர் ஆஃப் சப்செட், அந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்து எத்தனை சப்செட் வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த க்வெஸ்சனில் எத்தனை சப்செட் இருக்குதுங்கிறத கொடுத்துட்டாங்க, அப்போ அந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 256 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எப்படி என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 2 power n. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 2 power n. நம்பர் ஆஃப் சப்செட்னாலும் ஒன்று தான், என் ஆஃப் பி ஆஃப் ஏனாலும் ஒன்று தான். ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 2 power n. அப்போ இதுக்கான ஃபார்முலா 2 power n ஈக்குவல் டு இந்த 256 நீங்கள் எப்படி எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 மாற்றி, ஏன்னா இங்கே 2 power n இருக்கிறதுனால நம்ம இதையும் 2 power மாற்றுறோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த 256 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும்,
டூ டேபிளால் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ டூ டேபிளில் 256 எத்தனை டைம் வரும், 1 2 2. இந்த 5 வந்து 2 டேபிளில் வராது. இப்போ 5க்கு முன்னாடி 4 வந்து 2 டைம் வரும், 2 2 4. 5ல 4 போனால் ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இதை நீங்கள் 16 வச்சுக்கணும். ஸோ 8 2 16. மறுபடியும் 2 டேபிளில் 1 வந்து 2 விட சின்னது, ஸோ 2 நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, 12 எடுத்துக்கோங்க. 6 2 12, 4 2 8. தென் அகெயின் 2 டேபிளில் 6 வந்து 3 2 6 வரும், 4 வந்து 2 டைம் வரும். தென் அகெயின் 2 டேபிளில் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வந்து 2 டேபிளில் வராது, பட் அதுக்கு முன்னாடி 2 வந்து எத்தனை டைம் வரும், 1 டைம் வரும். 3க்கு முன்னாடி 1 2 2 வரும், 1 2 2 போனால், 3ல 2 போனால் ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேர்த்து 12 கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 6 2 12. தென் அகெயின் 2 டேபிளில் 1 வந்து ஸ்மாலர் தேன் 2, அதனால் நீங்கள் 2 நம்பராக சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கணும், 16 கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 8 2 16. தென் 2 டேபிளில் 4 டைம், 2 டேபிளில் 2 டைம், 2 டேபிளில் 1 டைம். ஸோ இந்த 256 நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ மொத்தமாக இத்தனை 2வை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் 256. அப்போ அதை எப்படி எழுதலாம், 1 2 3 4 5 6 7, 7 times 2, 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8, 8 times 2 சேர்ந்தது தான் 256. 8 times 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் 256. அப்போ அந்த 256 நீங்கள் எப்படி எழுதலாம், 2 power 8 எழுதலாம். இப்போ இந்த ரெண்டும் நம்ம இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம், ஈக்குவல். ஏன்னா க்வெஸ்சன்லேயே நமக்கு ஈக்குவல் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ இங்கே பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிற பவரும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அப்படி எழுதும்போது n வந்து 8 கிடச்சிருக்கு. இந்த எண்ணுங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த கிவன் செட், அதுதான் என் ஆஃப் ஏ. அப்போ அந்த என் ஆஃப் ஏவோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோம். சொல்லது புரிஞ்சா? இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து இங்கே எண்ணுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக இங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 8ங்கிறது தான் என்னது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட், அதை தான் என் ஆஃப் ஏன்னு எழுதியிருக்கோம். என்னோட வேல்யூ 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 8ங்கிறது தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட். அந்த செட்டுக்குள்ளே, அதாவது ஒரு செட்டு நீங்கள் 8 எலமெண்ட் இருக்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களால் எத்தனை சப்செட் எழுத முடியும்னா 256 சப்செட்ஸ் எழுத முடியும். அவங்க வந்து உங்களுக்கு எத்தனை சப்செட் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு அதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.